வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழோ சேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் நம்முடைய தமிழசேஃபில் இனி நீங்கள் கேட்கலாம் பதிற்றுப்பத்து எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணுதாங்க பதிற்று பத்து இந்த பதிற்றுப்பத்து சேர மன்னர்கள் பத்து பேரைப் பற்றி பத்து பத்து பாடல்களாக பாடப்பட்ட நூல் அதனால தான் இதுக்கு பதிற்று பத்து அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு பதினெண் கணக்கு நூல்கள்ல இதுவும் ஒன்னு பதினெண் கீழ்கணக்கு நூல்களை விட காலத்தால முதல்ல தான் இந்த பதிற்றுப்பத்து பத்து சிறப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய நூல் தாங்க இந்த பத்து ஒவ்வொரு பத்திலும் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு தனித்தனியா தலைப்புகள் வச்சிருக்காங்க அந்த தலைப்புகள் எல்லாமே பத்து பாடல்கள்ல இருந்து ஏதாவது ஒரு வரியில இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அதுல சில தலைப்புகளை நான் இப்ப சொல்றேன் பாருங்க அடுனை ஆவுதி சீர்கால் வெள்ளி பூத்த நெய்தல் இந்த மாதிரி பெயர்கள் இருக்கு சரி இப்போ பதிற்று பத்து நூல்ல எந்தெந்த சேர அரசர்கள் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் பத்து பாடல்கள் பாத்தீங்கன்னா சேரமன்னன் உதியன் சேரலாதனை பற்றி பாடப்பட்டிருக்கு ஆனா அதுக்கான தெளிவான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது காரணம் இந்த பாடல்கள்ல ஒன்னு கூட கிடைக்கல எழுதியவர் பேரும் தெரியல ஆனா இந்த அரசர் தன்னுடைய படை வீரர்களுக்கு சோறு கொடுத்ததா குறிப்புகள் எல்லாம் தெரிவிக்குது பொதுவா தன்னோட வெற்றிக்காக போரிட செல்லும் வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மன்னர்கள் அந்த காலத்துல விருந்து கொடுக்கிறது உண்டு அப்படி கொடுத்த மன்னர்கள்ல உதயன் சேரலாதன் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கவரா பார்க்கப்படுறாரு மன்னர்கள் தன்னுடைய படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு கொடுக்கும் விருந்த பெருஞ்சோறு அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்ததா இரண்டாம் பத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பற்றிய பாடல்களை கொண்டது இவர் உதயஞ்சேரலாதனுக்கும் வேன்மாள் நல்லினி அப்படிங்கிற அரசிக்கும் மகனாக பிறந்தவர் இவரை பத்தி குமட்டூர் கண்ணனார் பாடியிருக்காரு நெடுஞ்சேரலாதன் வடக்கே இமயமலை வரைக்கும் படையெடுத்து சென்று வெற்றி பெற்றவர் அதுக்கு அடையாளமா இமயமலையில சேர நாட்டு அரசர்களுடைய சின்னமான வில்லை பொறிச்சிட்டு வந்தவர் அந்த போர்ல கிடைச்ச செல்வங்கள் எல்லாத்தையும் தன்னோட படைகளுக்கும் குடிமக்களுக்கும் கொடுத்திருக்காருங்க இந்த மன்னர் மூன்றாம் பத்து பாத்தீங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய தம்பி பல்யாணி செல்கழு குட்டுவனை பாடிய பாடல்கள் கொண்டது இந்த பாடல்களை பாலை கௌதமனார் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறாரு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தன்னோட நாட்டுல அவரவருக்கு உரிய நிலத்தை பகுத்து கொடுத்து ஆட்சி பண்ணியிருக்காரு நாடு வறட்சியில வாடினப்போ கூட பாணர் கூத்தர் இவங்க எல்லாருக்குமே அவங்க உள்ளம் நிறைய மாதிரி பரிசுகள் கொடுத்து அவங்களுடைய பசியையும் நீக்கியிருக்காருங்க இந்த மன்னர் நான்காம் பத்து பாத்தீங்கன்னா களங்காய் கண்ணினார் முடிச்சேரலை பத்தின பாடல்கள் கொண்டது இந்த பாடல்கள் எல்லாத்தையும் காப்பியாற்று ஆற்று எழுதி எழுதியிருக்காரு இமயவரமன் நெடுஞ்சேரலாதனுக்கும் வேளாவி கோமான் பதுமனின் மகள் பதுமன் தேவிக்கும் பிறந்தவர்தான் கலங்காய் கண்ணினார் முடிச்சேரல் இவருடைய தோற்றமே பகைவரை எல்லாரையும் நடுங்க வைக்குமாங்க ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்போட இருந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது வறுமையில் இருக்கிறவங்க எல்லாரையும் உயர்நிலைக்கு கொண்டு வந்தாரா இந்த மன்னர் சான்றோர்கள் கிட்ட ரொம்ப பணிவோட இருந்திருக்காரு தன்னை யாரெல்லாம் நாடி வருவாங்களோ அவங்க எல்லாரையும் மகிழ்ச்சியோடு வச்சிருந்திருக்காரு இரவலர்களை வேற இடத்துக்கு போக விடாம தன்கிட்டயே தங்க வச்சு காத்திருந்திருக்காரு இந்த மன்னர் அடுத்தத பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் பற்றிய பாடல்களை கொண்டது இவர் மீது பத்து பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா பரணர் இமயவரமன் நெடுஞ்சேரலாதனுடைய இன்னொரு மகன்தான் சேரன் செங்குட்டுவன் தாய் சோழ நாட்டு அரசருடைய மகள் மணக்கிள்ளி சேரநாட்டு கடல் பகுதியில வணிக கப்பல்களை கொள்ளையடித்து தொல்லை செஞ்சிட்டு வந்திருக்காங்க கடற்கொள்ளையர்கள் அவங்க எல்லாரையும் தன்னுடைய கப்பல் படை மூலமா அடக்கி வெற்றி பெற்றிருந்திருக்காரு இவரு இதனால கடல் பிற அப்படிங்கிற சிறப்பு பெயரையும் பெற்று இருக்காரு செங்குட்டுவன் பகைவரும் வியந்து பாராட்டக்கூடிய கல்வி அறிவும் ஒழுக்கமும் இருந்திருக்காரு கனவுல கூட மத்தவங்க உதவியை எதிர்பார்க்காம வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி இவரை புகழ்ந்து பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கு தன்னுடைய வெற்றிக்கு துணையான வீரர்களுக்கும் தனக்கும் ஒரே விதமான உணவை சமைக்கும்படி செஞ்சு சாப்பிட்டிருக்காரு சேரன் செங்குட்டுவன் ஆறாவது பத்துல பாத்தீங்கன்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதனை பற்றி பாடப்பட்டிருக்கு இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா நெடுஞ்சேரலாதன் வேளாவி கோமானின் மகள் புலவர்கள் காக்கைப்பாடினியார் நச்செல்லையார் இவங்கெல்லாம் இந்த மன்னனை புகழ்ந்து பாடியிருக்காங்க குழந்தையை காக்கக்கூடிய போல ஆடு கோட்பாட்டுச் சேரலாதன் தன்னுடைய குடிமக்களை பாதுகாத்ததா இவங்க சொல்றாங்க அறத்தையே விரும்பக்கூடிய குணத்தை உடையவரா இந்த மன்னர் இருந்திருக்காரு இவருடைய அவையில இமய முதல் குமரி வரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து அரசரும் கூடியிருந்திருக்காங்க அவையில் சான்றோர்கள் நிறைந்திருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க பிற நாடுகளில் இருந்து வரக்கூடிய வறியவர்களை தேரில் ஏற்றி வந்து உணவை மிகுதியாக உண்ணக் கொடுக்கும் சிறப்புடையவர்தான் இந்த மன்னர் அப்படின்னு சொல்லி இவருடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் செல்வ கடுங்கோ வாழியாதன் ஏழாம் பத்தினுடைய தலைவன் இவருடைய பெற்றோர் அந்துவஞ்சேரல் சேரல் பொறையன் தேவி இவங்க ரெண்டு பேரும் தான் கபிலர் இந்த மன்னரை சிறப்பித்து பாடியிருக்கிறாரு வறியவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவுறதுனால செல்வம் குறையிறது பற்றி கவலையே படமாட்டார் இந்த மன்னர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு தொடர்ந்து உதவுறதுனால உண்டாகக்கூடிய புகழை நினைச்சு மகிழவும் மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போர் மட்டுமே புகழ் அப்படின்னு கருதாம வளங்களை பெருக்கி நாட்டை செழுமையாக்கி வச்சிருந்திருக்காரு இந்த மன்னர் தலைவர் பெருஞ்சேரல் இரும்பொறை இவருடைய பெற்றோர் கடுங்கோ வேளாவி கோமான் பதுமனின் மகள் இவங்க ரெண்டு பேரும் தான் இவரை பாடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசில் கிழார் சோழர்களையும் பாண்டியர்களையும் ஒரே போர்ல வென்றவர் இந்த சேர மன்னன் வேள்வி செய்வதற்குரிய வேதங்களை இந்த மன்னன் முறையா கற்றிருந்திருக்காரு பகைவர்களை முழுவதுமா அழிச்சிருந்திருக்காரு குதிரைப்படையும் காலாட்படையும் மிகுந்த வலிமை உடையதா இருந்திருக்கு இவருடைய ஆட்சி காலத்துல அதியமானுடைய தகடூர் கோட்டையை அழித்தவர் இந்த மன்னர் தான் அடுத்ததா வரக்கூடிய ஒன்பதாம் பத்தில் பாடப்படும் அரசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளஞ்செயரல் இரும்பொறை பெருங்குன்றூர் கிழார் இந்த மன்னரை புகழ்ந்து பாடியிருக்கிறாரு இரும்பொறை பொன்னாலான தேரினை வச்சிருந்ததா ஒரு பாடல் சொல்லுது நிறைய அறங்கள் செஞ்சிருக்காரு அறம் செய்யறதுக்கு இடையூறு வந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு போர் வரைக்கும் போயிருந்திருக்காரு இந்த மன்னர் போர்ல ஈடுபடுறதே ரொம்ப விருப்பமான செயலா வச்சிருந்திருக்காரு இளஞ்சேரல் இரும்பொறை பத்தாவது பத்தோட பாடல்கள் பெறல இயற்றிய ஆசிரியருடைய பெயரும் தெரியல முதல் பத்து மற்றும் கடைசி பத்து பாடல்களின் சில வரிகள் தொல்காப்பிய உரையிலும் புறத்திரட்டு நூல்லையும் மேற்கோள் பாடல்களா குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால அந்த பாடல்கள் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுது ஆக பதிட்டு பத்து அப்படின்னு சொல்றது சேர மன்னர்கள் பத்து பேருடைய புகழை புலவர்கள் பாடிய பாடல்கள் தான் இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் எட்டு தொகை நூல்களில் ஒன்னான பத்து பற்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோசை எஃப் எட்டு திக்கும் எதிரொலை கட்டம்